ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகாபெரிவா அனுபவத்தை பார்க்குற வரிசையில் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணுற சுப்பிரமணியத்தை உனக்கு தெரியுமோ? பர்சனலாக தெரியாது பெரியவா, கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அங்கே வந்த ஒரு பக்தர். சுப்பிரமணியத்துக்கு இன்னைக்கு 60 கல்யாணம், ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டு பத்திரிகை அனுப்பியிருந்தான், நான் தான் மறந்துட்டேன். இன்னைக்கு பிரசாதம் கிடைக்கலன்னா பாவம் ரொம்ப வருத்தப்படுவான், அதனால் இப்போ நான் உன்கிட்ட பிரசாதத்தை கொடுக்குறேன், நீ அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றியா அப்படின்னு ஸ்ரீ மகாபெரியவா ஒரு அன்பர்கிட்ட கேட்குறார். அன்பர் மெய் சொல்லிருத்து போகிறா. பெரியவாளோட பாக்கியத்துக்கு இப்படி ஒரு பாக்கியமான பக்தர் இருக்காரா அப்படின்னு. நிச்சயம் பெரியவா, உங்கள் உத்தரவுப்படியே நான் பண்ணிவிடுறேன் அப்படிங்கிறார் அவர். இதில் முக்கியமானது என்னென்னா, சாயங்கால விளக்கு விளக்கு வைக்கிறதுக்குள்ளார நீ இதை கொண்டு போய் கொடுத்துடணும், இது உன்னால் முடியுமா சாத்தியமாகுமா அப்படிங்கிறார். அது ஒரு மத்தியான நேரம், மணி சுமார் 2 இருக்கும். கட்டாயம் பெரியவா, உங்களோட ஆசி இருக்கிறப்போ எனக்கு என்ன குறை சேர்த்து விடுறேன் அப்படிங்கிறார். பெரியவா முகத்தில் ரொம்ப சந்தோஷம். அருகில் ஒரு சிப்பந்தியை அழைக்கிறார், அவரும் வந்து நிற்கிறார் ஸ்ரீ மகாபெரிவா கிட்ட. பெரியவா சொல்ல போகும் உத்தரவுக்கு காத்துட்டுருக்கார். மேனேஜர்கிட்ட போ, 61 பணம் வாங்கிக்கோ, கூடவே ஒரு தங்க காசு மடத்தோட பிரசாதத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அந்த சிப்பந்தி கிட்ட. அவர் ஓட்டமும் நடையுமாக ஓடுறார் ஆஃபீஸ்க்கு. 5 பெரியவா கிட்ட அனைத்தையும் கொண்டு வந்து அவர் முன்னாடி பவ்யமாக வைக்கிறார். அனைத்தையும் அந்த அன்பர், சமஸ்கிருத கல்லூரி அன்பரை பார்த்து, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்கோ, மடத்தோட ஆபீஸுக்கு கல்வெட்டு சுப்பிரமணியத்தோட அட்ரஸை கேட்டு வாங்கி கொடு, க்ஷேமமாக புறப்படுப்பா அப்படின்னு வலது கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணுறார். அனைத்தையும் சர்வ ஜாகிரதையாக எடுத்துட்டு மடத்தை விட்டு வெளியேறி போகிறார் அந்த அன்பர். மாலை 6:30 நெருங்கின்றிருக்கு. சூளமேட்டில் இருக்கும் சுப்பிரமணியத்தோட வீட்டுக்கு வியர்த்த விறுவிறுக்க அந்த ஒரு இளைஞன் சமஸ்கிருத கல்லூரி அன்பர் நுழைகிறார். காலையில் வர முடியல, ஒருவர் 60 கல்யாணத்தை விசாரிக்க வந்திருப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கார் போல இருக்கு இவர் சுப்பிரமணியம். யாருன்னு தெரியாத நிலையில் அவரை இன்முகத்தோட உபசாரம் வரவேற்று உபசரிக்கிறார் அந்த சுப்பிரமணியம். அவர் அன்பரே ஆரம்பிக்கிறார், நான் காஞ்சி ஸ்ரீமடத்திலிருந்து வரேன், இன்னைக்கு விளக்கு வைக்கிறதுக்குள்ளே உங்ககிட்ட சேர்க்க சொல்லி மகாபெரியவா பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கா, அவ்வளவுதான். சுப்பிரமணியம் உட்பட வீட்டில் இருந்த அத்தனை பேருக்கும் அனைவருக்கும் ஆச்சரியம் தாங்கலை. அவரை உட்கார சொல்லி அவருக்கு காப்பி கொடுத்து பிரசாதத்தை வாங்கிட்ட சுப்பிரமணிய தம்பதி அதை கண்ணில் ஒத்திண்டு பூஜை அறைக்கு போகிறா. அங்கே பிரசாதத்தை வச்சுட்டு மகாபெரிவா திருவுருவத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறா. காலையிலிருந்து பார்க்க முடியாத ஒரு சந்தோஷ கலை சுப்பிரமணியத்தின் முகத்தில் பிரகாசிக்க தொடங்கிறது. பெரியவா கிட்டேருந்து வந்த பிரசாதத்தை பற்றி அக்கம் பக்கம் எல்லாத்தையும் சொல்லி பெருமிதம் படுறார். பிரசாதம் வாங்கிட்டு கொண்டு வந்த அன்பர் ரொம்ப நேரம் ஆகிடுத்து நான் புறப்படுவதை சொல்கிறார். ஆனால் சுப்பிரமணியத்தின் வீட்டில் உள்ளவா எவரும் அவரை புறப்பட அனுமதிக்கவே இல்லை, இரவு சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு. அந்த அன்பான உத்தரவை பிறப்பிச்சுட்டா இவாளோட வற்புத்தலை ஏத்துண்டு கொஞ்ச நேரம் இருந்து சில நிமிடங்களுக்கு பேசிகிட்டு இருந்துட்டோ சாப்பிட்டுட்டு புறப்பட்டு போகிறார். அப்போது சுப்பிரமணியம் வசித்து வந்த தெருவில் அக்கம் பக்கத்தில் உள்ளவா எல்லாரும் கண்ணா பின்னான்னு தோண்டி போடப்பட்டிருந்த அந்த சாக்கடை இணைப்புகளை கொடுக்கறதுக்கு தான் பல சாலைகளை வெட்டி போட்டிருக்கா. ரொம்ப இருட்டாக வேற இருக்கு. பிரசாதம் கொண்டு வந்த அன்பரை எப்படி அவருக்கு வீட்டுக்கு பத்திரமாக போய் சேருவாருன்ற கவலை சுப்பிரமணியத்துக்கு வந்துடுத்தோ. நீங்கள் பத்திரமாக போயிடுவேளா பத்திரமாக போயிடுவேளான்னு கேட்டுகிட்டே இருக்கார். வழி தெரியுமான்னு கேட்டு அதுக்கு அந்த அன்பர், எனக்கு வழி தெரியாது சார், இன்னைக்கு சாயங்காலம் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளியே வந்தேன், உங்கள் வீட்டுக்கு எப்படி வரணும்னு எங்கேயுமே விசாரிக்கலை, விசாரித்து உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா பெரியவா சொன்ன மாதிரி விளக்கு வைக்கிறதுக்குள்ளார வந்திருக்க முடியாது, இன்னும் லேட் ஆகியிருக்கும், ஸ்டேஷனை விட்டு இறங்கினிலிருந்து பெரியவாளே என்னை ஜோதி ஸ்வரூபமாக எனக்கு வழிகாட்டி உங்கள் முன்னாடி கொண்டு நிறுத்திட்டா,
அப்படின்னு அவர் சொன்னபடியே எல்லாம் விறுவிறுன்னு ஏதோ இயந்திரத்தனமா எல்லாம் முடிஞ்செடுத்தோ, எப்படி வந்தேன்னு இப்ப நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அதனால எனக்கு இங்கிருந்து கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு வழி தெரியாது, யாராவது என்னை கூட்டிட்டு கோடம்பாக்கம் ஸ்டேஷன்ல விட்டாதான் வசதியா இருக்கும் அப்படின்னு முடிக்கிறார். இந்த பதிலை கேட்டு அங்கிருந்த அனைவரும் எல்லாரும் வளவளத்து போயிட்டா. நேரம் ஆகின்னு இருக்கு, குறிச்ச காலத்துக்குள்ள பிரசாதம் வந்து சேரணும்னு என்பதற்காக பெரியவாளே அவருக்கு முன்னாடி நடந்து வழிகாட்டி என்னை அழைச்சிட்டு வந்திருக்கான்னு அங்கிருந்த செய்தி சொல்லவும் எல்லாரையும் பிரமிக்க வச்சு ஆனந்த கண்ணீர் வருது, எல்லாருக்கும் தார தாரையா கொட்டுறது. பூஜை அறைக்கு ஓடி போய் ஸ்ரீ மகா பெரியவா திருவுடத்துக்கு முன்னாடி கை கூப்பி வணங்கி என்ன மறக்காம பிரசாதம் அனுப்பிட்டேல பெரியவா, உங்களுக்கு நான் எப்படி என்னோட நன்றியை தெரிவிக்க போறேன்னு தேம்பி தேம்பி அழறாரு சுப்பிரமணியன் தம்பதி. சாதாரண ஒரு 60 கல்யாணத்தை நிறைவேல வச்சுண்டு தான் மறந்து போயிடக்கூடாதுங்கிற குறைய தெரியாம பிரசாதத்தை இன்னொருத்தர மூலமா அனுப்பி அது எப்பேற்பட்ட கருணை! அந்த விளக்கு வைக்கிறதுக்குள்ளார வேற நீங்க பிரசாதம் கொண்டு போய் சேர்க்கணும்னு தன்னோட வாக்குக்கு இணங்க தானே ஜோதி சுரூபமா உங்க கூட வந்து அந்த அன்பருக்கு வழிகாட்டின்றே வந்திருக்காரே. தன்னை நம்பிய பக்தன் ஒருவன் பிரசாதம் வராம ஏங்கின்னு இருப்பானேங்கிறத அறிஞ்சு பிரசாதம் அனுப்புவதற்கு உரிய நபரை தேர்ந்தெடுத்து அது செஞ்ச பாங்கு என்ன? அது நடமாடும் தெய்வம் தானே, சாக்ஷாத்து நடமாடும் தெய்வம் தானே. பக்தி பக்தி பரவசத்தோட எல்லாரும் சொல்றா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு. 5 முன்னாடியும் இதே மாதிரி திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனத்துக்கு சென்றிருந்தார் சுப்பிரமணியத்தோட பையன் கல்யாண சுந்தரம். அங்க தான் தங்கி இருந்த மடத்துல ஒரு அதிகாரியா இருந்த நபரை பார்த்து அதிசயிக்கிறா, 5 முன்னாடி இவரை வீட்டுக்கு காஞ்சி மடத்துல இருந்து பிரசாதம் எடுத்துன்னு வந்த சமஸ்கிருத கல்லூரி அன்பர் தானே இவர் அப்படின்னு மெல்ல தன் அவரை நெருங்கி போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். அந்த க்ஷண நேரத்துல இவரை அடையாளம் கண்டு அந்த அன்பர் ஜோதி சுரூபமா எனக்கு பெரியவா வழிகாட்டி தனக்கு முன்னால வந்து பிரசாதத்தை கொண்டு வந்த நிகழ்வை சொல்லி நெகிழ்ந்து போறார். கொண்டு போன அன்பர் பேரு கல்யாண சுந்தரம். அவரை கையெழுத்து கும்பிட்டு வணங்கி திரும்புறார் அந்த சுப்பிரமணியம். பெரியவான்னாலே ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம், அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய மகா பெரியவா, எல்லாம் கருணக்கடல், நடமாடும் தெய்வம், எல்லாம் அதிசயம். இந்த அதிசயமான பதிவுகளெல்லாம் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளையே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.